ஹலோ வெல்கம் டு ட்ரீ டாய்ஸ். நீங்கள் பாருங்க பார்த்தீங்கன்னா நம்ம 90's ஃபேவரட்டான ஒரு டாய் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே யூஸ் பண்ண ஒரு டாய் தான் நம்ம இந்த வாட்டி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம சின்ன வயசில் வந்து நம்ம சின்ன வயசில் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்து அதை நம்ம அடம் பிடிச்சி வாங்கி நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்ச ஒரு 90's கிட் ஃபேவரட்டான அந்த டைமில் இருக்கிற டாய். இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியே இல்லாமல் ஓடும். ஒரு பொம்மைக்காகவே ஒரு பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு இந்த டாயை நம்ம வாங்கி நம்ம இதுக்காக நிறைய காசுங்களை சேர்த்து வச்சிருக்கோம். அந்த டாய் தான் இந்த வாட்டி இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அந்த டாய் என்னன்னா நம்ம 90's கிட் ஃபேவரட்டான எது சொல்கிறது இந்த டாகி பேங்க் தான் நம்ம இந்த வாட்டி இந்த வீடியோல நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோல போலாம். ஓகே, இப்போ நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது, உள்ளே என்ன மெக்கானிசம் யூஸ் பண்ணியிருக்காங்க, பேட்டரி இல்லாமல் அந்த டைமில் எப்படி இந்த டாய் ஓடி இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம எப்படி இந்த காசு சேர்த்து வச்சிருக்கோம், எப்படி இந்த காசு வெளியே வருது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கொடுக்கல, வெறும் எம்டி பாக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. மீன் டாய் இதுதான் நம்ம சின்ன வயசில் வந்து ஆசைப்பட்டு இது பண்ணி நம்ம வாங்கியிருக்கோம். எப்படி ஒர்க் ஆகுது எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இது பார்த்திங்கன்னா எல்லாமே லைட்டாக ஒரு மாதிரி உடையிற மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ண போல. இதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் மாதிரி எதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவரை தான் டாக் வர நம்ம இது வந்து திறந்து திறந்து பார்த்து சின்ன வயசில் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துருக்கோம். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டோர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இந்த இடத்துல தான் காயின் வைக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டாக் வந்து இழுத்துட்டு போயிடும். ஆல்ரெடி இது கொஞ்சம் கீ பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி ஒர்க் ஆகும்னா இது பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா கீ பண்ணுற பட்டன் இருக்கும். இதை நம்ம திருவி ஃபுல்லாக நம்ம லோட் பண்ணி வச்சுட்டா நம்ம எவ்வளோ வரைக்கும் திருவி வச்சிருக்கோமோ அந்தளவுக்கு இது ஒர்க் ஆகும். இதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கீழே வந்து தான் நம்ம இந்த போட்ட காசுலாம் வந்து இதில் தான் இருப்பாங்க. இது பார்த்தீங்களா இந்த வழி இருக்குல்ல காயின்ஸ் எடுத்துருவோமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ இதில் தான் போட்டு நம்ம காயின் வந்து நம்ம இது பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வைக்கிறதுக்கு ப்ரெஸ் ஏர்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ வந்து 5 rupees வைக்கணும். இந்த 5 rupees வச்சோன்னே இங்கே வரேன் வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும் இதில் வந்து டாக் வந்து இழுத்து போயிடும். இது பார்க்கவே கொஞ்சம் சம்டைம்ஸ் நம்ம பயந்துருக்கோம் சின்ன வயசில். இது பார்த்திங்கன்னா வச்சுட்டு டக்குன்னு இழுத்துட்டு போயிடும். அடுத்து ஒன்று இருப்போம் பயங்கரம் எழுத்துட்டு போயிருக்கு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸ் நம்ம சேர்த்து வச்சது எப்படி எடுப்போம்னா இதில் வந்து கீழே இருக்குது பார்த்தீங்களா இந்த இது வழியாக வச்சு இதை ஓப்பன் பண்ணிட்டோம்னா இது வழியாக நம்ம வந்து காயின்ஸ் எடுத்துக்கலாம். ஐயோ வரமாட்டதே, இது எடுக்கிறது பெரிய போராட்டம் தான் இருக்கும். இதில் என்னென்னா எவ்வளோ வாட்டி காயின்ஸ் போட்டாலும் திருப்பி திருப்பி எடுத்து எடுத்து இது வழியாகவே நம்ம முன்னாடி போட்டுருவோம். இது எக்ஸாம்பிளுக்கு இது நம்ம வெளியே எடுத்துட்டோம் திருப்பி வந்து இது எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம இதிலேயே வச்சுட்டு திருப்பி உள்ளே தள்ளுவோம் சரிங்களா. சரி ஓகே, இப்போ இது வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது, உள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்க்ரூ பண்ணி இதை அன்ஸ்க்ரூ பண்ணி உள்ளே எப்படி ஒர்க் ஆகுது எல்லாத்தையும் இதை பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துருவோம். இப்போ வந்து நம்ம இதை வந்து நம்ம அன்ஸ்க்ரூ பண்ண போகிறோம். அன்ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 screws கொடுத்துருக்காங்க. 6 screws ஃபஸ்ட் நம்ம அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உள்ளே பார்ப்போம். எனக்கும் சின்ன வயசுலேருந்து நான் வந்து சின்ன வயசில் வந்து என்ன பண்ணுவேன் எல்லாத்தையும் வந்து திறந்து உள்ளே என்னென்ன இருக்குது ஏதா இருக்குதுன்னு எனக்கு அது வாங்குறதோட உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிக்க தான் ஆர்வம். ஏன்னா அந்தமாதிரி தான் நான் வளர்ந்தேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ப்ரூவ் பண்ணிட்டீங்க பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் காசுலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்னதாக ஒரு மாதிரி இந்த இடத்துல மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதில் தான் டாக், இது ஒரு பார்த்தீங்களா டாகு, இது வந்து டிக்கெட் பண்ணுறது இடம், இது இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை நம்ம வெளியே எடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து இதில் வந்து ஒரே ஸ்க்ரூ தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ அன்பாக்ஸ் எடுத்துருவோம். வேறு எங்கன்னா போட்டிருக்காங்களா இது இது ஒரு டேமேஜ். நான் உள்ளே அன்ஸ்க்ரூ பண்ணிட்டேன். அன்ஸ்க்ரூவில் பார்த்தீங்கன்னா இதில் சின்னதாக ஒரு ட்ரிகர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ட்ரிகர், இந்த ட்ரிகர் தான் வந்து இதில் ப்ரெஸ் பண்ணுற மூலயமா இது என்ன ஆகும், இது அப் ஆகும், இது உள்ளே வந்து அப் ஆகும். அப்போ ஆகும்போது என்ன ஆகும்னா இதை வந்து ட்ரிகர் பண்ணிவிடும். இந்த இடம் இருக்குல்ல இந்த இடத்த வந்து கரெக்டாக இந்த இடத்த வந்து கரெக்டாக ட்ரிகர் பண்ணிவிடும். இது உள்ளே இருக்கிற மெக்கானிசம் இதுதான் அந்த டாகு. இதை பார்த்தீங்கன்னா இந்த டாக் வந்து ட்ரிகர் ஆனோடனே இங்கே பார்த்தீங்களா இப்படி ரன் ஆகும். இப்படி இருந்து மேலே வந்து வெளியே வந்துட்டு பார்த்தீங்களா இப்படி இருந்து காயின் இங்கே இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் இது அப்படியே உள்ளே எழுத்துட்டு போகும். இதில் வந்து இது பார்த்திங்கன்னா இதை வந்து திருப்பி வைக்கணும். நம்ம இது திருப்பி லோட் கொடுத்துட்டோன்னா ட்ரிகர் பண்ணிட்டோன்னா இது பாட்டு அது பாட்டும் ஓடிட்டே இருக்கும். நம்மளுக்கு இதில் வந்து ஸ்டாப் பட்டன் இருக்கிறதுனால இதோ இந்த ஸ்டாப் பட்டன் இருக்கிறதுனால இதை நம்ம தூக்குனா தான் இது வந்து இது ஒர்க் ஆகும். இது வந்து ப்ரெஸ் பண்ணி இது தூக்கிடும், இது ரிலீஸ் பண்ணி விட்டுரும். லாக்கை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஓடும். இது ஓடிட்டக்கப்புறம் இதை பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற காயின்ஸை வந்து எடுத்து உள்ளே எடுத்து போட்டுரும். நம்ம இதை வந்து ஃபுல்லாக திறந்து உள்ளே என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் பார்த்துருவோம். இதில் வந்து இது வந்து இது ஒன்று தான் வந்து ஓட வைக்குது, மற்றபடி இதில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இது உடச்சிட்டோம். இப்போ வீட்டில் என்ன சொல்ல போகிறேன்னு தெரில, பார்த்துக்கலாம். அது இந்தமாரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய் பாய்.